ஹலோ ஃப்ரெண்ட், இன்னும் ஒரே ஒரு ஆடி வெள்ளி தான் இருக்குது. அதுக்கும் இந்த கோலம் போடலாம், இல்லாட்டி இப்போனா வரலட்சுமி விரதம் இருக்குது, பூஜை ரூமில் போடலாம். எப்போ உங்களுக்கு வசதிப்படுதோ அப்போ போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? 11 6 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். 6 பக்கமும் 6 தாமரை மலர்ந்த மாதிரி ஒரு கோலம் இது. வாங்க போட்டு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட், 11 நடுவில் வச்சுருக்கேன். அடுத்தது 10 9 8 7 6 எல்லாமே இடப்புள்ளி. இப்போது நடுப்புள்ளி நம்ம ஆல்ரெடி ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இதை சுற்றி இருக்கிற 6 புள்ளிகளையும் இன்னும் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த 6 புள்ளியிலேருந்தும் ஒரு சின்ன சின்ன ரவுண்டு இந்த நடுப்புள்ளி வரைக்கும். இப்போ 6 பக்கத்துலேருந்தும் இதை ஒரு பூ போல இடையில போட்டிருக்கோம். அடுத்தது இந்த 7 புள்ளியில் 2வது புள்ளி இருக்குல்ல, அதை ரவுண்ட் பண்ணிப்போம். அதில் ஒரு பூ வரப்போகுது. அதுக்காக அதே போல் இந்த 11வது இதில் 2வது புள்ளி, இந்த 11ல் 2வது புள்ளி, அதே போல் இந்த பக்கம் 7 புள்ளியில் 2வது புள்ளி, இந்த பக்கத்துலேருந்து 2வது புள்ளி. இப்போ ரவுண்ட் பண்ணியிருக்கிற இடம் போட நம்ம ஒரு பூ போட போகிறோம். அந்த பூவை நம்ம வந்து நேராக போடாமல் 2 கலரில் போட்டிருக்கோம், ஒரு வித்தியாசத்துக்காக. முதல்ல ஒரு கலர் போட்டுட்டு இன்னொரு கலரில் இதை ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பூ 2 கலரில் இருக்க மாதிரி, ஒரு இதுக்காக ஒரே கலரில் போடாமல். எப்போதும் நம்ம ஒரு கலரில் தான் போடுவோம். இப்போ இதில் ஒரு வித்தியாசத்துக்காக 2 கலரில் போட்டிருக்கோம். கையோட அதுக்கு கொஞ்சமாக கலரும் கொடுத்துடலாம். இப்போ இதே போல் 6 பக்கமும் 6 பூவையும் போட்டுடுவோம். இப்போ இந்த ஒரு ஒரு புள்ளியையும் சுற்றி ஒரே கலரில் இப்படி போடுறத நடுவில் ஒரு கலர் இடம் விட்டு 2 கலரில் போட்டிருக்கோம், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. இப்போ 6 பக்கமும் 2 கலரில் பூ போட்டு இடையில் கொஞ்சம் கலரும் கொடுத்துருக்கோம். இப்போ இதை நடுவில் ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த புள்ளி இருக்குல்ல, 3 புள்ளி இருக்கு இல்லையா, இதில் ஒரு அகலும் போட போகிறோம். வரலட்சுமி விரதத்துக்கு போடுறதுனால ஒரு அகலும் சேர்த்து நம்ம இதில் போடுவோம். இப்போ இதை இங்கேருந்து இந்த ஒரு புள்ளிக்கும் இப்படியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படியும் இப்படியும் இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு வந்து இந்த ஒரு புள்ளியில் ஜாயின் பண்ணும். இப்போ இதையும் சேர்த்து ஒரு அகலாக போட்டுக்கலாம். ஆறு பக்கமும் 6 அகலோட, நடுவில் தாமரையோட இந்த கோலம் இருக்கும்.
ஓரத்தில் தீபம் போட்டுடுவோமா? அந்த ஓரத்தில் ஒரு ஒரு புள்ளி தீபம் எரியிற போல. இப்போ ஆறு பக்கமும் அகலும் தீபமும் போட்டிருக்கோம். இப்போ நடுவில் ஒரு சின்ன தாமரை போட்டுடலாம். இப்போ இந்த பூ போட்டோம்ல, அந்த பூவுக்கு மேலே ஒரு புள்ளியும் பக்கத்தில் ரெண்டு புள்ளியும் இருக்குது. இதை தான் நம்ம ஒரு தாமரையை போட போகிறோம். இங்கேருந்து இந்த நடு புள்ளிக்கு இதை சேர்த்து போட்டுக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு புள்ளிகளையும் ஒரு தாமரையோட இதழ் போல் இதோடு சேர்த்து போடலாம். இப்போ இதே போல் ஒரு ஒரு புள்ளிக்கும் மேலே நம்ம ஒரு ஒரு தாமரை போட்டு சுற்றி வரப்போகிறோம். இப்போ அடுத்த பக்கத்தில் இருக்க ரெண்டு புள்ளியையும் தாமரையோட இதழ்களோடு சேர்த்து போடுறோம். இப்போ அடுத்தது அடுத்த தாமரையோட சேர்ந்த மாதிரி வருது. இப்போ தாமரை போட்டுட்டோம். இப்போ ஆறு தாமரையும் நடுவில் சேர்ந்த மாதிரி வருது. இதில் கொஞ்சம் கலரும் கொடுத்துடலாம். இப்போ இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் நம்ம போடலாம். இந்த பூவிலேருந்து கீழே இருக்க அந்த ரெண்டு இதழ்களையும் சேர்த்த மாதிரி ஒரு டிசைன். இப்படி ஒன்றும் இப்படி ஒன்றும் இது ரெண்டும் இந்த இடத்துல சேர்கிற மாதிரி. இதே போல் எல்லா பூவுக்கும் இப்படியும் இப்படியும் இது ரெண்டும் இங்கே சேர்கிற மாதிரி. இப்போ ஆறு பக்கமும் சுற்றியும் போட்டுட்டோம். அதுலேயும் கொஞ்சம் கலர் கொடுத்துடலாம். ஆறு பக்கமும் ஆறு பூக்கள், நடுவில் ஆறு தாமரை, ஓரத்தில் ஆறு அகல். நல்லாயிருக்கும். வரலட்சுமி விரதத்துக்கு இந்த கோலம் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.